ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஜூன் 22 தென்றல் வந்து இணையத்தரும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சக்தி வந்து வெச்சியை பார்க்க வந்திருக்காருல. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அபியை பற்றி அவளை எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீயே அவகிட்ட போய் சொல்லேன் நான் அவளை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வெச்சி என்ன சொல்கிறாரு, நான் எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னோடனே, ஒரு ஃப்ரெண்டுக்காக இதை கூட சொல்ல மாட்டியா, நாளைக்கு காலையில் நீ ஃபஸ்ட்டு அபிக்கிட்ட போய் பேசுடா அப்படின்னே வெச்சியும் சரின்னு சொல்லிடுறாரு. இங்கே என்னாகுதுன்னா, சங்கரநாராயணன் வந்து சக்தி கால் பண்ணி, நீ எங்கே வெளியில் இருக்கியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்கு வரைக்கும் வரையானோடனே, இந்த நான் கிளம்பிட்டேனோடனே, இந்த மாதிரி மாமா வந்து ஒரு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், அது நல்ல விஷயம் பேசுன்னு சொல்லியிருக்கிறாரு, எப்படியும் கல்யாண விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே வச்சு என்ன கேட்குறாருன்னா, அப்போ நான் அபிக்கிட்ட பேச வேண்டாம்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, நீயும் பேசிடு நானும் பேசிடுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து சக்தி வேக வேகமாக வீட்டுக்கு ஓடுறாரு. அங்கே போனோடனே சங்கரநாராயணன் வந்து, இந்த மாதிரி அபிக்கு உனக்கும் அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணம், உனக்கு சம்மதம் தானே, உங்கள் அம்மாக்கெல்லாம் சம்மதம் தானேன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்குறாரு. அப்போ சக்தி ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் அபியை பார்க்க போகிறாரு. அப்போ அபிக்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உன்னோட போல்ட்னஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உனக்கும் கல்யாணம் என்னால் ரொம்ப பதட்டமாக இருக்கேன், என்னால் உங்ககிட்ட பேசவே முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், இது என்னோடய பெர்சனல் லைஃப் அப்படின்னோடனே சக்தி என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் பாஸ்ட்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் விட்டுத்தள்ளு, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக வாழலாம், அதை மட்டும் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் போயிடுறாரு. அபி பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வெச்சி வீட்டில் வந்து வெச்சிக்கு வந்து காப்பு கட்டுறாங்க. கட்டிட்டு, நீ ரெண்டு நாள் நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்து சூர்யா வர்றாரு வெச்சியோட வீட்டுக்கு வந்து, இந்த மாதிரி உங்கள் பையன் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் சொன்னப்போ அவன் ஏதோ பெரிய உத்தமை மாதிரி பேசுனீங்கள, அவன் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாரு. எப்படி திமிரி கொழுப்பு இருக்கும் இவனுக்கு அப்படின்னோடனே, அரங்கநாதன் என்ன சொல்கிறாருன்னா, அதான் சொல்லிட்டீங்களே, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே, இப்போ சூர்யா வந்து வெச்சியை வந்து வார்ன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நானே துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன், நீ செத்து தான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா நான் அதை கூட நடத்துவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து சூர்யா போயிடுறாரு. இப்போ அரங்கநாதன் வந்து கமலா கிட்டே கேட்குறாரு, என்ன உன் பையனை பார்த்தியா, ஏற்கனவே அந்த பொண்ணை இங்கேருந்து விரட்டி விட்டுட்டு எதுக்கு செவரேறி குதிச்சு அவ்வளோ போய் பார்க்க போனோம், இவனை நம்பிலாம் நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரங்கநாதன் போயிடுறாரு. அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.